வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து 332 லேப் டெக்னீஷியனுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th 12th நீங்கள் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் இந்த வேலைவாய்ப்பு விருப்பமும் தகுதி இருக்கவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஆன்லைனில் எதுவரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் 1 by 1 டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12/6/2023 அன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 332 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேனில் ஒரு 91 வேகன்சி, பிசியில் ஒரு 76, பிசி முஸ்லீமில் ஒரு 12, பிசி டிஎன்சி கேட்டகிரியில் ஒரு 81, எஸ்சிக்கு ஒரு 58, எஸ்சிஏக்கு ஒரு 10, எஸ்டிக்கு ஒரு 4 சொல்லி ஆக மொத்தம் 332 வேகன்சி இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2/7/2023 வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ஸ்டார்டிங் சேலரி 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்திங்கன்னா குறைந்தபட்சம் 15 வயதுக்கு மேலே இருக்கவங்க யாருனாலும் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசி கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 வயசு வரை விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பர்சனல் டிசபிலிட்டி பெர்சனாக இருந்தீங்கன்னா 42 வயசு வரை விண்ணப்பிச்சிக்கலாம். எக்ஸ்சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா 50 வயசுக்குள்ளே நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் வந்தீங்கன்னா நீங்கள் +2 பாஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், இல்லைனா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் 12th வந்து பார்த்தீங்கன்னா 30% மார்க்கு, அதுக்கப்புறம் 10th சர்டிஃபிகேட் மார்க்கை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20% மார்க் கொடுப்பாங்க. முழுக்க உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு எடுத்தீங்கன்னா 300 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுப்போ ஜென்ரல் அதுக்கப்புறம் பிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க ஒரு 600 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் இங்கே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா mrb.tn.gov.in இதெல்லாம் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான வீடியோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதாவது இதை பற்றி உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்.